ஆட்சி போட்டுத்தரேன்னு சொல்லிட்டு உன்னை எங்க கூட்டிட்டு போனா? எங்கேயும் இல்லையே. வர வர நீ ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்ட. எதுக்கு அவங்க கிட்ட பொய் சொன்னரா சாத்தி? உன்ன சந்தோஷ் தான் மோட்டர் ரூமுக்குள்ள வச்சு போட்டாங்கிற உண்மைய எதுக்கு மறைச்ச? அத எதுக்காக சொல்லணும் நித்யா? நீ என்ன புரிஞ்சுதான் கேக்குறியா இல்ல புரியாம கேக்குறியா? நீ மட்டும் உண்மைய சொல்லிருந்தா சந்தோஷ் மாட்டிருப்பான். சந்தோஷ் மூலமா அவனை தூண்டி விட்டு அந்த மேடக்காவும் மாட்டிருப்பான். சந்தோஷ் வெறும் அம்புதான். அவனை தூண்டி விட்டு இப்படி எல்லாம் பண்ண வைக்கிறது மேனகா தாங்கிற உண்மை உனக்கு தெரியாதா? எல்லாம் எனக்கு தெரியும் நித்யா. தெரிஞ்சும் ஏன் மேனகாவை காப்பாத்துற? அதுல என்ன லாபம்? இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்ல. இதை விட வேற என்ன லாபம் வேணும்? அதுக்காக நீ வீணா பழைய சம்பந்தக்கிட்டு கஷ்டப்படுவியா? மேனகா இந்த குடும்பத்தை பிரிச்சு சின்ன பின்னமா ஆக்கணும்னு ஆசைப்படுறா. அழிக்கிறது ஈஸி, உருவாக்குறது தான் கஷ்டம். அதனால நானும் கஷ்டப்பட்டுதான் ஆகணும் நித்யா. தனிப்பட்ட ஒருத்தவங்களோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் விட ஒட்டுமொத்த குடும்பத்தோட நிம்மதியும் சந்தோஷமும் ரொம்ப முக்கியம். இந்த வீட்டுக்கு வெளிச்சம் கிடைக்கணும்னா மேனக்கா என்ன எரிச்சாலும் சரி, நான் மெழுகு வத்தியா மாற ரெடியா இருக்கேன் நித்யா. ரசாத்தி, மழை விட்டாலும் தூவானம் விடலன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சிந்தாமணி கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா அவ தங்கச்சி பொண்ணுன்னு ஒரு ஏழ்ற இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கே, இவளை எப்படி நீ சமாளிக்க போறியோ எனக்கு தெரியல. போற போக்க பார்த்தா அவ உனக்கும் பாண்டியனுக்குமே பிரச்சனை பண்ணி விட்டு உங்களை ஒன்னு சேர விடாம பண்ணிருவ போல இருக்கே. அதெல்லாம் அவளால முடியாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு நம்பிக்கை இருக்குங்கற எனக்கு பயமா இருக்கு. அப்படியா? சரி, நமக்குள்ள இப்ப ஒரு சின்ன பந்தயம் வெச்சுக்கலாமா? வெச்சுக்கலாம். நான் என் கண்ணை மூடிக்கிறேன், நீ அந்த அஞ்சரை பெட்டியில இருந்து எதையாவது எடுத்து உன் கைக்குள்ள வெச்சுக்கணும். அது என்னன்னு நான் கண்ணை திறக்காம கரெக்டா சொல்றேன். அப்படி சொல்லிட்டேன்னா நானும் பாண்டியனும் ஒன்னு சேருவோம். சொல்லலனா? சேர மாட்டோம். நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறது உறுதி. என்ன நித்யா, நீ ரெடியா? இப்படி ஒரு பந்தயம் தேவையா? ரிசல்ட் நெகட்டிவா வந்தா அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ, அதை என்னால பார்க்கவே முடியாது. நெகட்டிவாலாம் வராது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ரெடி, நீ ரெடியா? ஓகே ரெடி, கண்ண முடிக்கோ. எடுத்தாச்சு? என் கையில என்ன இருக்குன்னு சொல்லு. இரு இரு. கடுகு. கரெக்டா? கரெக்ட் தான். எப்படி கண்டுபிடிச்ச? எப்படியோ கண்டுபிடிச்ச. இப்பவாது நம்புறியா? நானும் பாண்டியனும் கண்டிப்பா ஒன்னு சேருவோம். இந்த மேனகா பண்றதையெல்லாம் நீ நினைச்சுக்கிட்டு ஒன்னு கவலைப்படாத. வா. நம்மளும் இந்த மாதிரி பண்ணி பார்ப்போம். நமக்கு நாமளே
ஒரு பொருளை நினைச்சு கண்ணை மூடிட்டு கையை விட்டு எடுப்போம். நம்ம நினைச்ச பொருளை கரெக்டா எடுத்துட்டோம்னா காதல் வானத்துல நாமளும் நித்யாவும் ஒன்னா சிறகடிச்சு பறக்க போறது உறுதி. வெந்தயம் கடவுளே, நான் நினைச்சது நடக்கணும். அதி எவ்வளவு பெரிய தேலு. கூடிய சீக்கிரம் உன்னை மாத்தி இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளை ஆக்கி காட்டுற. பெரியமாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீயும் ராசாத்தியும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க ரெண்டு பேரையும் நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். நான் இந்த குடும்பத்தை அழிக்கதான் இந்த வீட்டுக்கே நான் மருமகளா வந்திருக்கேன். நான் அழிக்காம விட மாட்டேன். கவலைப்படாத மீனவா, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஆனா அது வரைக்கும் அந்த பாண்டிய ராசாத்தி சௌந்தரவலிய சும்மா விடாத. அவங்க ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க கூடாது. ஓகே பெரியமா. பெரியமா, உங்களையும் அம்மாவையும் சீக்கிரமா விடுதலை பண்ணி வெளியில கொண்டு வருவேன். நீங்க ரெண்டு பேரும் வெளியில வரப்போ இந்த வீடு இந்த குடும்பம் எதுவுமே இருக்காது. அதுக்கான ஆரம்பம் தான் இப்ப நடக்க போகுது. சௌந்தரவல்லி, இன்னைக்கு உன் போட்டோ எரியுது, நாளைக்கு நீயே எரிய போற. மேனகா, என்ன ஏதோ ஸ்மெல் வருது? அதுவா? ஒண்ணும் இல்ல, கொசு கொசு மேட் ஏத்தன இப்பதான். உனக்காக ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னன்னு சொல்லு பாக்கலாம். தெரியலே, கொஞ்சம் யோசி. தெரியல மாதவன். இங்க பாரு. எதுக்கு இப்ப இதெல்லாம்? உனக்கு எனக்கும் அவசர அவசரமா கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, என் மனசு உனக்கு பிடிச்சிருக்கா, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு பிடிச்சதா பார்த்து உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை உனக்கு பிடிச்சிருந்தா என்னையும் உனக்கு பிடிச்சிருக்கதா அர்த்தம். வாங்கி பிரிச்சு பாரு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. டிசைன், மாடல் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ. அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. ஓ தேங்க் காட், இப்பதான் என் மனசு லேசா இருக்கு. Thank you.
மெனகா, அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஹலோ, என்ன? ஹலோ 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 ஹலோ, கேட்கல? இருங்க இருங்க ஒரு நிமிஷம் மெனகா, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் கொஞ்சம். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? முதல்ல அக்காவையும் தம்பிங்களையும் பிரிக்கிறேன், அதுக்கப்புறம் பாண்டினியும் ராசாத்தையும் பிரிக்கிறேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா என்ன அவசரமா வர சொன்னீங்க? என்னோட ரெண்டாவது தம்பிக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு ஜோசியரே. என்னமா சொல்றீங்க? ஆமா ஜோசியரே, முகூர்த்தம் பாக்கல, ஜாதகம் பாக்கல, திடீர்னு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சிலருக்கு கல்யாண திசை அப்படிதான் அமையும், எந்த திட்டமும் போடாம திடீர்னு கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடும். அது எதுவும் நம்ம கையில இல்லையே, அத நினைச்சு நீங்க அம்மா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. தம்பிக்கு ஓஹோன்னு கல்யாணம் பண்ண முடியலையேன்னு ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும், அத நினைச்சு எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. அப்புறம் வேற என்னமா பிரச்சனை? மாப்பிள்ளையோட புது சட்டை நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிருச்சா? ஆமா ஜோசியரே, அதனால யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு நான் அப்போதைக்கு எல்லாரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிட்டேன். ஆனா என்னோட மனசு சமாதானமாகல, ஏதோ ஒரு உறுத்தல். அதான் உங்ககிட்ட என்னோட தம்பி ஜாதகத்தையும் அவன் பொண்டாட்டி மேனகாவோட ஜாதகத்தையும் காமிச்சு அபிப்பிராயம் கேக்கலான்னு தான் உங்களை வர வச்சேன். நல்லதுமா, ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் கொடுங்க. இந்தாங்க கொடுங்கம்மா. உங்க தம்பி ஜாதகத்துல எந்த கோளாறும் இல்லம்மா. சரி, மருமக ஜாதகத்தை பாக்க. மா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, இந்த ஜாதகம் கொஞ்சம் கோளாறான ஜாதகம் தான். உங்க தம்பியோட கல்யாணம் ராகு காலத்துல நடந்திருக்குமா, அதுதான் சின்ன சின்ன சங்கடங்களையும் மன உளைச்சலையும் உங்களுக்கு கொடுக்குது. இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா? இருக்குமா, விதிய மதியால விழலான்னு சொல்ற மாதிரி கடவுள் உண்டாக்குன இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம் சொல்லுங்க, உடனடியே நான் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம், அம்மா இது சாதாரண சங்கு இல்ல, ஆழ்கடல்ல அரிதா கிடைக்கிற அபூர்வமான சங்கு. இத இந்த வீட்டு பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணணும். அம்மா, இத சாதாரணமா வச்சு பூஜை பண்ண கூடாது, தினசரி கறந்த பசுமாட்டோட பாலை வாங்கி அதுல மூழ்க வச்சு பூஜை பண்ணணும். இந்த பூஜைய காலையில சூரிய உதயமாவறதுக்கு முன்னாடி சந்திர ஓரையில பண்ணணும். இத ஒரு மண்டலத்துக்கு பண்ணா மனவேதனை தீரும், குடும்பத்துல ஒரு மாறுதல் ஏற்படும். இந்தாங்கம்மா. ஒரு மண்டலம் முடியற வரைக்கும் இந்த பூஜைக்கு எந்த இடைஞ்சலும் தடங்களும் வரக்கூடாது. அப்படி வந்தா அத பத்தி இப்பவே ஏதாவது சொல்லி உங்களை பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. பூஜை நல்லபடியா நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு பூஜையை ஆரம்பிங்க, அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என் அப்ப
முருகன் உங்களுக்கு துணை இருப்பான். நல்லதுமா, போயிட்டு வரமா. போட்டோ எப்படி இருக்கா சாதி? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இது நல்லா இல்ல. ஏன்னா என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நீ இந்த போட்டோல இல்ல. நீ இல்லாததுனாலதான் எனக்கு இந்த போட்டோவே பிடிக்கல. அப்படிலாம் சொல்லாத. உன் அக்கா காதல விழுந்தா அவங்க வருத்தப்படுவாங்க. உன் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்க முடியலன்னு அவங்க ஏற்கனவே வருத்தத்துல தான் இருக்காங்க. கரெக்டா நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிற நேரத்துல நீ மோட்டார் ரூமுக்குள்ள போய் மயங்கி விடணுமா? இந்த போட்டோல நீயும் இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். இப்படி சொதப்பிட்டியே. ஒரு சொதப்பலும் ஆகல, எல்லாம் நல்லதுக்கு தான் நடந்திருக்கு. என்ன சொல்ற நீ? கல்யாணத்துக்கு முன்னால சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டா அவங்க பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் போட்டோவுக்கு வந்து நிக்கல. ரசாதி, நீ நிஜமா தான் சொல்றியா? அப்ப அந்த விஷயத்த நீ இருக்கு முதலே சொல்லிருக்கலாம்ல. போட்டோல என் இடத்துல நான் உன்ன உட்கார வச்சிருப்பேனே. அப்போ இந்த போட்டோ இன்னும் அழகா இருந்திருக்கும். இல்ல, இந்த போட்டோ இப்பதான் அழகா இருக்கு. என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா ராசாதி? ஆமா. அப்ப நீ ஏன் அத வெளியே காட்ட மாட்டேங்கிற? நீங்க ஆம்பளைங்க, அவசர கொடுக்கீங்க, எல்லாத்தையும் அவசர அவசரமா வெளிப்படுத்துவீங்க. ஆனா நாங்க பொண்ணுங்க அப்படி இல்ல, எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்குவோம். மனச பாக்க தெரிஞ்ச ஆம்பளைக்கு அத புரிஞ்சுக்க முடியும். நானும் எப்படியாவது மனச பாக்கலாம் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அத பாக்க முடியலையே. என்ன மாமோய், பார்வை பேச்சு எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியானா? கண்ணாடியில போய் உன் முகத்தை பாரு, உனக்கே தெரியும். கண்ணாடி எதுக்கு? உன் கண்ணுக்குள்ளேயே நான் என்ன பார்த்தேன். என்னம்மா ராசாத்தி, நீயும் பாண்டியனும் சேர்ந்து இருக்கிற போட்டோவை ஃப்ரேம் போட்டு மாட்டறேன்னு பெருசா சவால்லாம் விட்டா? இப்போ கேவலமா தோத்து போயிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்கற எப்படி? என்ன போட்டோல நிக்க விடாம பண்ணிட்டா நீ ஜெயிச்சிட்டதா அர்த்தமா? இது வெறும் ஆரம்பம்தான்.
கூடிய சீக்கிரத்துல உன்னை பாண்டியன் கிட்ட இருந்து பிரிச்சு இந்த வீட்டை விட்டே விரட்டி அடிப்பேன். கனவுல கூட அது நடக்காத மேனகா. என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன் நான் தான். முதல்ல இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது நான் தான். நீ நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு நீ என்ன கடவுளா? சாதாரண மனுஷி, அதுவும் மனசு பூரா வன்மமும் பகையும் பழி வாங்குற உணர்ச்சியும் நிறைஞ்ச கேவலமானவனி. நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். அப்படியெல்லாம் ஆகாது. அதனால வீணா சவால் விட்டு கிடைச்ச சந்தோஷமான வாழ்க்கையை கெடுத்துக்காம ஒழுங்கா குடும்பம் நடத்தி ஒரு 7-8 பிள்ளைங்களை பெத்து அவங்கள நல்லவங்களா வளர்த்த ஆளாக்கி இந்த மண்ணுல நீ பொண்ணா பிறந்த பாகியத்தை நிறைவேத்து. எனக்கு அதெல்லாம் தானா நடக்கும். இப்ப சொன்னியே, அது எதுவும் உனக்கு நடக்காது. பாக்கலாமா? பார்க்கதான போற இந்த மேனகோட ஆட்டத்தை.